நாற்பத்தி ரெண்டு வயசான ஐஸ்வர்யாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஆதி பல கோடி வரதட்சணையா வாரி கொடுத்திருக்கிற பிரபு ஆக்டர் பிரபுவோட பொண்ணு ஐஸ்வர்யா டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில மருமகனுக்கு பல கோடியா வரதட்சணியா வாரி கொடுத்திருக்கார் டூ தௌசண்ட் பிப்டீன் ரிலீஸ் ஆன த்ரிஷா இல்லனா நயந்திரா படம் மூலமா தமிழ் சினிமாவில் டேரக்டர் அறிமுகமானவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் சிம்பு வச்சு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை டெரெக்ட் பண்ணியிருந்தார் ஆனா அந்த படம் சம பிளாப்பா இருந்துச்சு அதுக்கப்புறமா பிரபுதேவா வச்சு அவர் டேரக்ட் பண்ண பகிரா படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் ஒரு கலவையான ரெஸ்பான்ஸ்தான் வாங்கி வாங்கியிருந்துச்சு

ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே பிரபுவோட சிஸ்டரான தேன்மொழியோட பையன் குணாலோட கல்யாணம் நடந்திருக்கு குணால் லண்டன்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு வந்த நிலையில பொண்ணு ஐஸ்வர்யாவும் லண்டன்ல செட்டில் ஆயிருந்தாங்க ஆனா திடீர்னு ரெண்டு பேருக்குள்ளயும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கி புரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் சென்னை திருமண பிரபுவோட பொண்ணு ஐஸ்வர்யா கேக் ரெடி பண்ணி விற்பனை பண்ற ஒரு ஒரு ஸ்மால் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க மெல்ட்ஸ் டெசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவும் டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட அது லவ்வா மாறினதுக்கு அப்புறமா ரெண்டு வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப சிவாஜி குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சிருக்கிற டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நகை அண்ட் சொகுசு பங்களா அப்படின்னு கோடி கோடியா வரதட்சணை கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரிவர்ஸ் ஆன ஐஸ்வர்யாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ் இப்ப கிடைச்சிருக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு தொடக்கம் அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒன்றை தொடங்கியிருக்கிறார் அஇஅதிமுக ஒற்றை தலைமை பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் கோடி பெயர் லெட்டர் பேட் சின்னங்களை ஒ பி எஸ் பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் அதிமுக பெயர் கொடி சின்னங்களை பயன்படுத்த ஒபிஎஸ் தரப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை எதிர்த்து ஒபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தீர்ப்பு வரும் வரை ஒபிஎஸ் அதிமுகவின் கொடி பெயர் லெட்டர் பேட் சின்னங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று உத்தரவாதம் அளித்தார் இந்த உத்தரவின்படி ஒ பி எஸ் நவம்பர் பதினெட்டாம் தேதி சட்டமன்றத்திற்கு வந்தபோது அதிமுக கரைவேட்டியை காவி வேட்டியை அணிந்து வந்தார் இந்நிலையில் இன்று ஒபிஎஸ் சென்னை எழும்பூரில் காலை பத்து மணி அளவில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினர் இந்த கூட்டத்தில் ஒ பி எஸ் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திலும் ஒ பி எஸ் காவி வேட்டி அணிந்து கொண்டு பங்கேற்றார் அதேபோல் அவரது ஆதரவாளர்கள் அதிமுக கரை வேட்டியை விடுத்தியிருந்தனர் இந்தக் கூட்டத்தில் அவரது ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் ஒ பன்னீர்செல்வத்திற்கு மாலை அணிவித்து வீர வாழ் பரிசாக வழங்கினார்கள் இந்த கூட்டத்தில் போகும்